உலகில் உள்ள அனைத்து செவிலியர்களுக்கும் செவிலியர் தின நல்வாழ்த்துக்கள். உலக செவிலிய வரலாற்று நாயகி மிஸ் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் ஒரு சில வார்த்தைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மரணம் எவருக்குமே மகிழ்ச்சியை கொண்டு வருவதில்லை. மரணத்தை தள்ளி போடவோ அல்லது தடுக்கவோ ஒரு துறையால் முடியும் என்றால் அது மருத்துவத்துறைதான். ஆயிரம் ஆயிரம் தன்னலமற்ற தியாகிகளை இந்த உலகம் சந்தித்திருக்கிறது. செவிலியர்களுக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கிய விளக்கேந்திய நங்கை என்று அழைக்கப்படும் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் பற்றி தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். இத்தாலியில் ஃப்ளாரன்ஸ் நகரில் 1820 மே மாதம் 12 பிறந்தார். அவரது பெற்றோர் பெரும் செல்வந்தர்கள். தங்கள் மகளும் செல்வம் கொழிக்கும் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். ஆனால் சுபயோக வாழ்க்கையில் நாட்டமில்லாத ஃப்ளாரன்ஸ் தன் வாழ்நாளில் மனுக்குலத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சிறு வயதிலிருந்தே கனவு கண்டார். தமது 31 வயதில் தனது குடும்பத்தின் செல்வத்தையும் சுகபோகங்களையும் துறந்து நோயாளிகளையும் போரில் காயமடைந்தவர்களையும் கவனித்து கொள்ளும் விருப்பத்தை நோக்கி புறப்பட்டார். செவிலியர் பயிற்சி என்ற ஒன்று அப்போது கிடையாது. படிப்பறிவு இல்லாதவர்கள், சுத்தம் என்பதே என்னவென்று தெரியாதவர்கள்தான் செவிலியர்களாக செயல்பட்டனர். இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று துணிந்தார் ஃப்ளாரன்ஸ். ஜெர்மனியில் அவர் பயிற்சியை பெற்றபோது தன்னைத்தானே வருத்தி கொண்டார். அதிகாலையில் எழுந்து எல்லா பணிவிடைகளையும் செய்து எளிய உணவு உண்டு செவிலியர்களுக்கான விரிவுரைகளுக்கு சென்று வந்தார். நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் போது மிக முக்கிய அம்சமாக தூய்மையும் தூய்மையான காற்றும் தான் என்று நம்பினார். எனவே மருத்துவமனை காற்றோட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மருத்துவமனை கட்டிடங்களில் பெரிய ஜன்னல்களை அமைக்க வற்புறுத்தினார். அவரது சிந்தனைகளும் கோட்பாடுகளும் நாடு முழுவதும் பரவத் தொடங்கின. 1854 செப்டம்பர் மாதம் ஜெர்மனிய போரில் படுகாயம் அடைந்தவர்களையும் உறுப்புகளை இழந்தவர்களையும் கவனித்து கொள்ள 40 செவிலியர்களுடன் அவர் தமது பணியை தொடங்கினார். நோயாளிகளை நிர்வகிப்பதில் அவர் வகுத்த திட்டங்கள் போர்க்கால அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை. மிக கடுமையான ஒழுங்குமுறையை அடிப்படையாக கொண்டவை. அதனை பின்பற்ற தயங்கியோரும் செயல்படுத்த தவறியோரும் வீட்டிற்கு அனுப்பப்பட்டனர். ஃப்ளாரன்ஸில் இந்த இரும்புக்கர நடவடிக்கை அபரிதமான பலனை தந்தது. அதற்கு முன் 42 விழுக்காடாக இருந்த மரண விகிதம் குறைந்து 2 விழுக்காடானது. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வரை நோயாளியின் நலனில் செலவிட்டார் ஃப்ளாரன்ஸ். மருத்துவ கருவிகளை கழுவி சுத்தமாக்குவது, குப்பைகளை அகற்றுவது மற்றும் அனைத்து வேலைகளையும் அவர் கைப்படவே செய்தார். ஒவ்வொரு இரவும் அல்லது ஒவ்வொரு அதிகாலையிலும் கையில் ஒரு விளக்கை ஏந்தியபடியே எல்லா வார்டுகளையும் ஒருமுறை சுற்றி பார்த்து விட்டு நோயாளிகள் அனைவரும் அமைதியாக உறங்குவதை உறுதி செய்த பிறகே அவர் உறங்க செல்வார். அதனால்தான் வரலாறு அவரை விளக்கேந்திய நங்கை என்று நினைவில் வைத்திருக்கிறது. அவருக்கு கடுமையான நோய் ஏற்பட்டு தனது கூந்தலையும் அவர் இழந்தார். போர்ப்பணி முடிந்து அவர் 1856 இங்கிலாந்து திரும்பிய போது அந்த தேசமே அவரை கைகூப்பி வணங்கியது. பிறகு இங்கிலாந்தின் சென்ட் தாமஸ் மருத்துவமனையில் ஒரு செவிலியர் பயிற்சி பள்ளியை நிறுவினார். 1858 800 பக்க ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதுவே பிரிட்டிஷ் இராணுவ சுகாதாரத்திற்கு அடிப்படையாக அமைந்தது. மருத்துவமனை ஊழியர்களின் பணி மருத்துவ பொருட்கள் வாங்குதல், மருத்துவமனை அறைக்கலன்களை தேர்ந்தெடுத்தல், தூய்மைப்படுத்துதல், நோயாளிகளுக்கான உடை மற்றும் உணவு ஆகிய அனைத்தும் மருத்துவமனை சார்ந்த நடவடிக்கைக்கு தேவையான அடிப்படைகளை வகுத்து தந்தார். உலகம் முழுவதும் அவர் வகுத்து தந்த முறைகள் பின்பற்றப்பட்டன. இன்றைய நவீன செவிலிய தொழிலுக்கும் நவீன மருத்துவமனை வசதிகளுக்கும் அது அடிப்படையாக விளங்குகிறது. செவிலிய துறையில் அவரது அரிய சேவையை பாராட்டி இங்கிலாந்து ராணி என்ற உயரிய பட்டத்தை 1907 அவருக்கு வழங்கி சிறப்பித்தார். அந்த விருதை பெற்ற முதல் பெண்மணி அவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு அடுத்த ஆண்டு ஃப்ரீடம் ஆஃப் த சிட்டி ஆஃப் லண்டன் என்ற உயரிய அங்கீகாரத்தையும் பெற்றார். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் 1910 ஆகஸ்ட் 13 தமது 90 அகவையில் இங்கிலாந்தில் காலமானார். அவர் மறைந்தாலும் இன்றும் ஒவ்வொரு செவிலியரின் உருவிலும் அவர் வாழ்கிறார். நீங்கள் ஒரு செவிலியரை சந்தித்தால் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவரை போன்றவர்களை உருவாக்க தமது வாழ்க்கையை அர்ப்பணித்து வலுவான அடித்தளம் அமைத்த அந்த விளக்கேந்திய நங்கை ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலுக்கும் நன்றி கூறுங்கள். நன்றி, வணக்கம்.